ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். என் பேர் ஸ்ரீஜித். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட். இன்டர்நெட்டில் யூடியூப் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு மெத்தட் பற்றி தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு அதை பற்றி பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணலாம், அதே மாதிரி இந்த வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும், அதுக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்குது, அதுக்கப்புறம் பேமெண்ட் எப்படி, அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி மணி மேக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் பண்ணியிருக்கேன். ஸோ மணி மேக்கிங் டாபிக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நான் இதுவரை கிரியேட் பண்ண எல்லா வீடியோஸையும் கம்பைன் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வீடியோஸும் பாருங்கள். ஸோ இந்த யூடியூப் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூடியூப் வீடியோஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, ஏன்னா நமக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். ஸோ காப்பிரைட் இஷ்யூனா ஒரு வீடியோ ஒருத்தர் கிரியேட் பண்ணால் அந்த வீடியோட எல்லா ரைட்ஸும் அவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ அது வந்து அவரோட பெர்மிஷன் இல்லாமல் நம்மளால் அந்த வீடியோ அல்லது அவங்களோட கண்டென்ட் வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அது இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரூல். ஸோ அதனால தான் நமக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். ஆனால் உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோஸ் இன்டர்நெட்டில் இருக்கிற யூடியூப்பில் நிறைய வீடியோஸை உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற ரைட்ஸ் இருக்குது. அதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் காமன் ரீயூஸ் லைசன்ஸ் சொல்லிட்டு லைசன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய யூடியூப் வீடியோஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸோட தான் வருது. ஸோ அந்த வீடியோஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் தான் பார்ப்போம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் யூடியூப்குள்ளே போயிட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட் டைப் பண்ணுங்கள். ஸோ அமெரிக்கன் பிரசிடென்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில்டரில் வந்து நீங்கள் வந்து க்ரியேட்டிவ் காமன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வர எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் தான் இருக்கும். அது எப்படின்னா நீங்கள் அந்த ரெண்டு மூணு வீடியோஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் ரெண்டு வீடியோஸை. அந்த வீடியோஸ்க்கு நம்ம வந்து வீடியோ ஓப்பன் பண்ணி நம்ம உடனே டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேட்டகரியில் வந்து க்ரியேட்டிவ் காமன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு என்ன மீனிங்னா அந்த வீடியோ உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணலாம், உங்களுக்கு உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸில் தான் இருக்கும். அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் அவங்க சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது கவர்மெண்ட் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரியேட்டிவ் லைசன்ஸில் தான் வரும், க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் தான் வரும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் யூடியூப் சேனல்ஸில் வர வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது கண்ட்ரி இந்தியா மட்டும் இல்லை, அமெரிக்கா, யூகே, கனடா, அந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் இருக்கும். ஸோ அந்த யூடியூப் சேனல்ஸோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்களா? ஸோ நமக்கு வந்து அதை டவுன்லோட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வரும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால இது ஒரு பெரிய மார்க்கெட்டை, உங்களுக்கு நிறைய ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு மூவி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் நியூஸு இல்லைன்னா கவர்மெண்ட் அந்த மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மூவிஸ் கூட ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் வந்து மூவிஸ்ன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ நிறைய மூவிஸ் காமிக்கும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டருக்குள்ளே போயிட்டு நம்ம க்ரியேட்டிவ் காமன் சூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் இருக்கிற மூவிஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மூவிஸ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணதுக்கு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ க்ரியேட்டிவ் காமனில் வந்து மூவிஸ் மட்டும் இல்லை, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் ஒரு க்யூஸ் வெப்சைட் ஸ்டார்ட் யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணுற வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஜெனரல் நாலேஜ் சர்ச் பண்ணிட்டு க்ரியேட்டிவ் காமனுக்குள்ளே போனால் அதுவும் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பண்ண வேண்டியது என்னென்னா க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் இருக்கிற யூடியூப் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறது உங்கள் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. நான் வந்து யூடியூப் சேனலில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் உங்களுக்கு வந்து வெப் சீரிஸ் மாதிரி டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ட்ரை பண்ணணும் இருக்குன்னா நீங்கள் வந்து வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. நான் வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் டெய்லி ஒரு வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்கள் சேனலில் வந்து வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா யூடியூப் வந்து உங்கள் சேனலில் வந்து மோனடைசேஷன் எனேபிள் ஆகும். ஸோ மோனடைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சுன்னா உங்கள் வீடியோஸ்லேயே யூடியூப் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேருந்து வர ரெவன்யூ உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்துட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்ச மெத்தடு. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடிட்டிங்கோ நீங்கள் வாய்ஸ் ஓவரோ நீங்கள் ஃபேஸ் காமிக்கலோ எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுற அப்லோட் பண்ணுற வேலை மட்டும்தான் நமக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும்.